Hello viewers, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 8 day கான ஸ்டடி பிளான். இந்த 8 day கான ஸ்டடி பிளான் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 10th எக்ஸாம் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு. இப்போ 10th எக்ஸாம் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா just 8 days தான் இருக்கு. அண்ட் அவங்களோட பப்ளிக் எக்ஸாம் வந்து June 15 இல்லையா. இப்போ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பிளான்லாம் கொஞ்சம் வந்து ஒரு சப்ஜெக்டுக்கு இத்தனை நாள் அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ ஒரு நாளில் எத்தனை சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் பிளான். ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு இன்றைக்கி டேட் வந்து June 7, 8. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டேட் எழுதிக்கலாம். 8, 9, 10 அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டோட்டலி 14 வரையும் இருக்குது. ஓகேவா டைம். அண்ட் அந்தந்த டைமில் வந்து எத்தனை படிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டில் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாப்டர் இருக்குது. அண்ட் ஒரு சிலர் வந்து நான் இன்னும் ஒன்றுமே படிக்கலை, எதாவது ஒரு ஐடியா தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக எந்தெந்த சாப்டர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு படிக்கலாம் அப்படின்றது மாதிரியும் நான் ஒரு வீடியோ போட போகிறேன், அதையும் பாருங்கள். ஓகே, 15th அன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம். ஓகே, இப்போ டேட்லாம் எழுதியாச்சு. அந்தந்த டேட்டில் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். June 7 வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் 10 lessons, ஃபஸ்ட்டு 10 lessons, இல்லைனா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது 5, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது 5, டோட்டலி 10 lessons, 1 to 10 lessons வந்து நீங்கள் சோஷியல் அன்றைக்கி படிச்சிடணும், கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். அண்ட் June 8 அன்றைக்கி திருப்பி சோஷியல் தான் படிக்க போகிறோம். பிகாஸ் சோஷியல் வந்து நிறைய இருக்கு இல்லையா. சோஷியல் லெசன் நம்பர் 11லேருந்து 20 வரையும் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஈஸியாக இருக்கிறது அந்த மாதிரி மாற்றி கூட படிச்சுக்கலாம். அண்டு அகெயின் சோஷியல் தான், இன்னும் 7 lessons இருக்கு இல்லையா. அந்த 7 lessonsையும் வந்து நம்ம 9th June அன்னைக்கு மிச்சம் இருக்கிற 7 lessons, அதாவது 21லேருந்து 27 வரையும். அண்டு 3 சயின்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு 3 lesson, 1, 2, 3 வரையும் 9th June அன்றைக்கி படித்து முடிச்சிடணும். அண்ட் தென் June 10th பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்ஸ் தான் வரும். சயின்ஸ்லே வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பயாலஜி. பயாலஜி நல்லா படிங்க ஓகேங்களா. பயாலஜி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிங்க. அது எப்போவுமே வந்து பயாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மார்க்கும் உங்களுக்கு நிறைய கெயின் பண்ணித்தரும். அண்டு சயின்ஸ் 10th அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 to 13 lessons வரையும் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இப்போ June 11th பார்க்கலாம். June 11th வந்து உங்களுக்கு சயின்ஸ் தான் வரும். இப்போ சயின்ஸ்லே வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பயாலஜிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிங்க. அண்ட் அதில் வந்து நிறைய சம்ஸ்லாம் கூட வராது, ஜஸ்ட் டெஃபினிஷன்ஸ், டிஃபைன் இல்லைனா ஜஸ்டிஃபை, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லைனா ஜஸ்டிஃபை பண்ணுங்கள் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா படிங்க. அண்ட் June 11th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 14லேருந்து 23 வரையும். அண்ட் 12th அன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸ் ஃபுல்லாக 1 to 8 சாப்டர்ஸ், மற்றது எதுவுமே படிக்க வேணாம், அன்றைக்கி ஃபுல்லாக மேக்ஸ் மட்டும் போட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ 13 வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் படிங்க. இல்லை நான் எக்ஸாமுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக ஒரு நாள் படிச்சுட்டு அண்ட் ஆஃப்டர்நூன் வரையே படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தமிழ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணாதான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எக்ஸாம் எழுதும் போது. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் டே, அந்த நாள் வந்து நம்ம தமிழ் 4 to 5, 6, 7, 8, 9 அந்த 5 இயர்லும் படிச்சுட்டு ஒரு மாதிரி ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. ரிவிஷன் கண்டினியூஸாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் மார்க் கெயின் பண்ண முடியும். ரிவிஷன்லேயே வந்து பாளையங்கோட்டை க்வெஷ்சன் பேப்பர், அஃபிஷியல் கவர்மெண்ட் மாடல் க்வெஷ்சன் பேப்பர், ஆஃப் எலி குவார்டர்லி க்வெஷ்சன் பேப்பர், ரிவிஷன் இப்போ வச்சாங்க இல்லையா, அண்ட் ஃபுல் போர்ஷன் க்வெஷ்சன் பேப்பர், அந்த மாதிரி எத்தனை க்வெஷ்சன் பேப்பர் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கும்.
இது எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எல்லாமே இது பண்ணுங்கள். அந்த க்வெஸ்சன் பேட்டர்ன் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த எப்படி எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஸ்டடி பிளான் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஸ்டடி பிளான் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.